சாப்பிட்ட உடனே பழம் சாப்பிட்றது நல்லதான், தப்பு கிடையாது. ஆனால் உங்களுடைய உடல் பருமனை பார்த்து, நான் காலையில் 4 இட்லி சாப்பிடுவேன்னு கணக்கில் வச்சுருக்கவங்க 4 இட்லி சாப்பிட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பழம் சாப்பிட்டீங்க, எவ்வளோ சின்ன பழம் சாப்பிட்டீங்கிறத பொறுத்து இருக்குது. ஆனால் நைட்டில் பழம் சாப்பிடுவேன் உண்மையில் கான்செப்ட்ஷுவலாக அது தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, காலையில் உள்ள உணவை தான் நம்ம வந்து பழம் காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். மதிய உணவுலையும் அது இருந்தால் தப்பு இல்லை, பட் அது காயும் தண்ணியும் தவிர மற்ற எல்லாம் எடையை கூட்டும். சோறு இட்லி தோசை சாப்பிடாதவங்க பழத்தையும் காய்கறியும் வச்சு குறைக்க பார்க்கலாம். சோறு இட்லி தோசையும் சாப்பிட்றப்ப. வணக்கம் டாக்டர். ஆ வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நான் சாப்பிட்ட உடனே பழம் எடுத்துக்கிற பழக்கம் இருக்குது. தினம் ஒரு பழம் சாப்பிடுவோம், ஆனால் அது பழம் சாப்பிட்றது நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை உண்டு பண்ணுன்னு தெரியல. சாப்பிட்ட உடனே பழம் சாப்பிட்றது நல்லதான்னு கேட்குறாங்க. தப்பு கிடையாது, ஆனால் உங்களுடைய உடல் பருமனை பார்த்துக்கணும். இப்போ நான் காலையில் 4 இட்லி சாப்பிடுவேன்னு கணக்கில் வச்சுருக்கவங்க 4 இட்லி சாப்பிட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டான், வாழைப்பழமே 4 இட்லிக்கு சமமான கேலரிஸ் உள்ளதாக இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ பெரிய பழம் சாப்பிட்டீங்க, எவ்வளோ சின்ன பழம் சாப்பிட்டீங்கிறத பொறுத்து இருக்குது. சின்ன பழங்களை எப்பவும் சாப்பிடல. 100 கிராம் 200 கிராம் பழம், கட் ஃப்ரூட்ஸ், கட் வெஜிடபிள்ஸ் ஆல்வேஸ் வித் எல்லா உணவோடையும் சாப்பிட்றது தப்பு கிடையாது. ஆனால் நைட்டில் பழம் சாப்பிடுவேன் உண்மையில் கான்செப்ட்ஷுவலாக அது தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மலக்குழாயில் மலம் நம்ம காலையில் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு போகிற பழக்கம் இருந்தால் காலையில் முதல்ல வந்து உட்கார்ற உணவு தான் வந்து மலச்சிக்கலை ஏற்படுத்துகிற உணவாக இருக்கும். அது நீங்கள் காலையில் பாயா சாப்பிட்றீங்க, பரோட்டா சாப்பிட்றீங்க, தோசையை சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த காலை உணவில் தான் கட் ஃப்ரூட்ஸ் கட் வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்க வேண்டியது. நைட்டு உணவில் போய் பழத்தை சாப்பிட்டா ஏற்கனவே முதல்ல வரும்போது தான் வலிக்கும், அதுக்கப்புறம் நம்ம மலம் போகிறது நமக்கு தெரியாது. முக்கால்வாசி பேருக்கு அதுக்குள்ளே மூலத்தோடு வந்து உட்காந்துருப்பாங்க, ரத்தம் போகுதும்பாங்க, எனக்கு மலம்னா நல்லா போகுதும்பாங்க கேட்டால். முதல்ல உள்ள மலம் இருகாமல் வைக்கிறதுக்குள்ளுக்கு காலையில் உள்ள உணவை தான் நம்ம வந்து பழம் காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். மதிய உணவுலையும் அது இருந்தால் தப்பு இல்லை, பட் அது எடையை கூட்டுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ காய்கறிகள் தண்ணியும் காயும் தண்ணியும் தவிர மற்ற எல்லாம் எடையை கூட்டும். அதில் பழம் கண்டிப்பாக கார்போஹைட்ரேட், அதுவும் நம்முடைய உணவுக்கு நம்ம உணவு இட்லி தோசைக்கு சமமானது. ஸோ அதை சரியாக கையாளாமல் அதிகமான நீளமான எடைக்கூடின பழங்கள் சாப்பிடும்போது, வாழைப்பழமோ கொய்யாப்பழமோ அந்த மாதிரி பழங்களில் கேலரி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த குளுக்கோஸும் சர்க்கரையை கூட்டுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி அது எடையையும் கூட்டக்கூடிய சக்தி வாய்ந்தது. அதனால தான் பழங்களை வச்சு நம்ம வெயிட்டை குறைக்க சொல்ல மாட்டோம். சோறு இட்லி தோசை சாப்பிடாதவங்க பழத்தையும் காய்கறியும் வச்சு குறைக்க பார்க்கலாம். சோறு இட்லி தோசையும் சாப்பிட்றப்ப பழங்கிறது ஒரு அளவோடு தான் இருக்கணும். 100 கிராம் ஒரு உணவோடு இருந்தால் நல்லது. அல்லது நான் வந்து 4-6 இட்லி சாப்பிட்டுட்ருக்கேன், நான் 2 இட்லியை குறைச்சி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 200 கிராம் பழமும் ஒரு 200 கிராம் காயும் சாப்பிட்டேன்னா புத்திசாலித்தனம். இன்னொரு பார்வையாளர் கேட்குறாங்க டாக்டர், என்னுடைய அப்பாவுக்கும் சரி என்னுடைய தாத்தாவுக்கும் சரி பாட்டிக்கு எல்லாருக்குமே முடி நல்ல வளர்ச்சி இருக்குது, ஆனால் எனக்கு மட்டும் 25 வயசுலேயே மொத்த முடியும் கொட்டிக்குச்சு, இது என்ன பிரச்சனையாக இருக்கும்னு கேட்குறாங்க. நம்முடைய பாட்டி தாத்தாவை மட்டும் பார்க்கக்கூடாது. இப்போ ரெண்டு தலைமுறையாவது நம்ம பார்க்கணும். நம்ம தாத்தா, நம்முடைய அப்பா, அப்பா கூட பிறந்தவங்க, தாத்தா தாத்தா கூட பிறந்தவங்க, அதையாவது நமக்கு தெரிஞ்சால் தான். இல்லை அப்பாவோட பெரியப்பா சித்தப்பா, அப்பா அம்மா அப்பாவோடைய மாமா, அம்மாவோடைய அப்பா தாத்தாவும் அப்படி தான். நம்ம 4 பேரை பார்க்கணும் உண்மையிலே. இந்த பக்கம் 2 பாட்டி தாத்தா, அந்த பக்கம் 2 பாட்டி தாத்தா, அவங்களுடைய உடன் பிறந்தவர்கள். இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா முந்தியெல்லாம் வந்து 13 பேரோட பிறந்தாங்க. தாத்தாவுக்கு ஒரு 8 பேர் கூட பிறந்தவங்க இருப்பாங்க. நம்ம அப்பா அம்மார்கள் பெரியப்பா அப்பா கூட பிறந்தவங்க ஒரு 8 பேர் இருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு பாரம்பரியமாக என்னென்ன நோய்கள் வரலாம், என்னென்ன மாதிரியான தோற்றங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். ஆனால் இப்போ வீட்டுக்கு 2 தான் பெற்று வச்சுருக்குறோம். இந்த 2 பேரை வச்சு இன்னொரு 4 தலைமுறைக்கு அப்புறம் இந்த ஹெரிடிட்டரியை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிரும். ஸோ நீங்களும் இப்போ குறுகலான உங்கள் அம்மா அப்பா அவங்க பாட்டி தாத்தாவை மட்டும்தான் பார்க்குறீங்க. இல்லை இல்லை, பாட்டி தாத்தா கூட பிறந்தவங்களையும் பார்க்கணும், அப்பா கூட பிறந்தவங்களையும் பார்க்கணும். எனக்கெல்லாம் எங்கள் அப்பா கூட பிறந்த ஒரு கடைசி தம்பிக்கு நல்ல படித்தவர் அவர் தான். அவர் கோயம்புத்தூரில் சயின்டிஸ்ட்டாக மாறினார். பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சிருக்கிறாரு. அவருக்கு வழக்கு இருக்கும். என் கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாருக்குமே நல்ல முடி உண்டு, எனக்கு மட்டும் முடியும் கிடையாது, உயரமும் எங்கள் சித்தப்பா மாதிரி தான் எனக்கும். ஸோ அதில் வந்து பாரம்பரியத்தை நம்ம தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஏன்னா 8 பேரோட ஒருத்தர்னால அதை கண்டுபிடிக்க முடிஞ்சுது. பார்க்குறவங்களாம் ஊர்லேயே சொல்லுவாங்க, அப்படியே ராமப்பா மாதிரி இருக்கிறே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம நிறைய பேருடைய பார்க்குற அனுபவமும் வாழ்க்கையில் அதுக்கு ஒரு வசதியும் இருந்தால் தான் முடியும். வருங்காலத்தில் சந்ததிகள்கிட்ட இந்த கேள்வியே கேட்டு பிரயோஜனம் இருக்காது. ஒருத்தர் கேட்டிருக்காங்க, எனக்கு வயசு 40 ஆகுது, சின்ன வயசில் நான் நிறைய சாப்பிடுவேன், ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை, செரிமான கோளாறு. இப்போ சும்மா ஒரு அரை வயிறு சாப்பிட்டாலே அது செரிக்கிறதுக்கே டைம் எடுக்குது, அது என்ன காரணமாக இருக்கும், இது வயசு பிரச்சனையா இல்லை சாப்பாட்டில் இருக்கிற பிரச்சனையான்னு கேட்குறாரு.
இல்லை, ரெண்டுமே இருக்கலாம். இப்போ அவர் வந்து உணவை பற்றி மட்டும் பேசியிருக்காரு, அவருக்குள்ள மற்ற பழக்க வழக்கங்களை சொல்லலை. ஸ்மோக்கர்னால் கஷ்டப்படும் ஒரு வயசுக்கு அப்புறம், உணவுக்குலாயும் பூரா கருப்பாக இருக்கும் அவங்களுக்குலாம், அவ்வளோ தூரத்துக்கு போக அங்கேயும் போய் அடிச்சிருக்கோம். அதை மாதிரி அவருடைய வயது நமக்கு தெரியலை. 40 சொல்லியிருக்காங்க. 40 அவருக்கு ஆகுதுன்னா அவர் வந்து அடிக்கடி, இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்துக்குங்க, சில நேரங்களில் நம்ம வயிறு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், சளிக்கு மாத்திரை சாப்பிட்டா வயிறு சரியாக போயிடும். ஏன்னா சளி கிருமிக்கு போடுற மருந்து உணவுக்குழாயில் உள்ள கிருமிகளை அழிக்க வாய்ந்த சக்தி வாய்ந்தது. சில கிருமிகள் நமக்கு வேண்டாத கிருமிகள் உள்ளே வந்தது, நம்ம மருத்துவர்கிட்ட போய் சொல்லி மாத்திரை சாப்பிட்டா நல்லாகும். ஆனால் முக்கால்வாசி பேர் ஒன்றும் அதே மருந்து திரும்ப சாப்பிட்றது, பூச்சி மருந்து 10-15 போடுறது, பூச்சி மருந்தில் எழுதியிருப்பான் நீங்கள் ரிப்பீட்டடாக எடுத்தால் அது கேன்சர் வரும்னுட்டு. ஸோ மருந்துகளே சில மலக்குழாய் மருந்துகளுக்கெல்லாம், உணவுக்குழாய் மருந்துகள்லாம் திரும்ப திரும்ப எடுத்தோம்னா அது கேன்சரோஜன் அது. அதெல்லாம் தேவையா இல்லையா, எந்த நேரத்துக்கு என்ன மருந்து அப்படிங்கிறதுனால மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் இவங்கெல்லாம் போய் மருந்து சாப்பிட்டா நல்லது. வருஷத்துக்கு ஒருக்க புழுவுக்கான மருந்து எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம், ஆனுவலி ஒன்ஸ். அதுக்கப்புறம் சில கிருமிகள் நம்ம வயிற்றில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, புழுக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, உணவுலேயும் வரலாம், நிரந்தரமாக நம்ம உடலில் கூடியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில ஏரியாக்களில் சில கிருமிகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா உணவு அதிகாரிகள் இன்றைக்கி காலையில் பேப்பரில் படித்தேன், 57% உணவு சாம்பிள்ஸு பல்வேறு ஹோட்டலில் எடுத்த எல்லாமே உணவு உட்கொள்வதற்கு உகந்ததல்ல அப்படிங்கிற அளவுக்கு சர்டிஃபிகேட் வந்திருக்கான், சயின்டிஃபிக் ஸ்டடி. ஸோ இனிமேல் ஹோட்டலில் இருக்கு, ஹோட்டல் வைக்கிறவங்க மனசாட்சி பிரகாரம் நடக்கலைன்னா நம்ம எங்கே சாப்பிட்டாலும் நமக்கு நோய் தான். ஏன்னா உணவை தயாரிக்கிறதுக்கு ஒரு ரெஃப்ரிஜரேட்டரில் ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே அழுகி போனதாக இருக்குது, திறந்தவுடனே என்ன ஸ்மெல் வருது பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அது கெட்டுப்போன உணவுங்கிறதுக்கு வேறு பெரிய டெஸ்ட்டோ பெரிய ஆராய்ச்சியாளராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி சாப்பாடு கெட்டுப்போன உணவையும் தூக்கி உள்ளே வைக்கிறாங்க, இன்றைக்கி விற்காத உணவை உள்ளே தூக்கி வைக்கிறாங்க, ரெண்டுமே கேடு. இனிமேல் அந்த எண்ணெயை காமிக்கிறாங்க, நேற்று ஏதோ ஒரு எண்ணெயை கோயிலில் காமிச்சாங்க, நேற்று ஒரு டிவி ப்ரோக்ராமில் நியூஸில் பார்த்தேன், கோயிலில் தயாரிக்கிறதுக்காக பிரசாதம் தயாரிக்கிறதுக்காக வாங்கின எண்ணெய் அவ்வளவுமே கலப்படை எண்ணெய், அவ்வளவும் ஏற்கனவே ரீயூஸ்டு ஆயில் வாங்கி, இதோட கொடுமை எதுவுமே இருக்க முடியாது. யாருக்கு லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்க போகிறீங்க? கோயிலில் பிரசாதம்ங்கிறது அப்படி இருக்கலாம். ஸோ எல்லா பக்கத்துலேயும் லஞ்சமும் ஊழலும் நம்மளை கார்ப்பரேட் ஊழல், அதாவது இதுவரைக்கும் அரசாங்க ஊழல், இனிமேல் கார்ப்பரேட் ஊழல் ஆகி தனியார் ஆஸ்பத்திரிகளில் கூட ஹோட்டல் எல்லா இடத்துக்கும் ஊழல் பரவ ஆரம்பிச்சிட்டு, டிப்ஸ்னு கேட்குறதுக்கு மேலே அது லஞ்சம்னு மாறுற இடத்துக்கு வந்தாச்சு. நீ கொடுக்கலனா உனக்கு ஒழுங்கான உணவு தர மாட்டேன், இருந்தாலும் போனதில் வரும்போது டிப்ஸ் வைக்கல, எனக்கு இந்த உணவு போதுன்னு கொடுக்குற அளவுக்கு நம்முடைய சமுதாயம் சீர்கேடு அடைந்திருக்குங்கிறது தான் இதனுடைய எடுத்துக்காட்டு. அதனால் இவருக்கு கிருமி இருக்கலாம், இவருக்கு டைஜஸ்டிவ் என்சைம் சிலருக்கு பத்தாமல் இருக்கலாம், அப்போ டைஜஸ்டிவ் என்சைமை நாங்கள் தருவோம். சில நேரங்களில் சின்ன ஒரு எண்டோஸ்கோப்பி தேவைப்படலாம், கேஸ்ட்ரிக் ஜூஸஸ்லாம் செட்டில் ஆகாமல் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து மருத்துவர் அணுகிறது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி இப்போ சாப்பிட்ட உடனே மோஷன் போகுதுன்னா அதுக்கு பேர் அமீபியாசிஸ், ஜாடியாசிஸ், லாம்ப்லியாசிஸ், இதெல்லாம் வந்து கிருமிகளோட பேர். புரோட்டோசோவல் அனிமல்ஸ், சிங்கிள் செல் அனிமல்ஸ், அப்புறம் டேப் வேம், ரிங் வேம், என்னெல்லாமோ வேர்ம்ஸ் இருக்குது, அஸ்காரிஸ் இருக்குது, இந்த மாதிரி அஸ்காரிஸ் லம்ப்ரிகாய்ட்ஸ்னு நிறைய வேர்ம்ஸ் இருக்குது வயிற்றில், இது எல்லாமே வந்திருக்கலாம். ஸோ மருத்துவர் அணுகி அததுக்கு மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு, அதுவும் அப்பப்போ சாப்பிட்டுட்டுருக்கணும், வெளியில் சாப்பிட்றவங்கலாம் 6 இருக்க டாக்டர்கிட்ட போகாமல் இருக்கக்கூடாது. உணவு சாப்பிட்ட உடனே மலம் போகிற பழக்கம் இருந்தால் அது கிருமி வந்தாச்சு டாக்டரை பார்க்கணும். அப்புறம் சாப்பாடு ஒரு நாளைக்கு 3-4 மேலே மோஷன் போகுதுன்னா டாக்டரை பார்க்கணும். மலம் ஃபார்ம்டாக போகணும் அப்படிமாங்க, முடிச்சு முடிச்சா மலம் போனால் ஓரளவு திடமாக போகிறது ரொம்ப அவசியம். செமிசாலிடாகவே இருக்குன்னா அப்சார்ப்ஷன் நல்லா இல்லையா, இல்லைன்னா அவங்களுக்கு அவங்க உணவு அதை கேடு பண்ணுதா, அதெல்லாம் நம்ம கிருமிகளாக வருதாங்கிறதெல்லாம் போய் பார்க்கணும். ஸோ மருத்துவர் அணுகணும்.